Hi friends, welcome to our channel. In the video, we will exercise 3.7 solution. This is a part 3 of 3.7. So, last 2 videos, we will see the first 2 problems. Solution. Suppose that you watch the first part of this video. Okay? Now, question number 3. Most important question in this exercise. Okay? Yes, if x plus y plus z is equal to x into y into z, then prove that 2x divided by 1 minus x square plus 2y divided by 1 minus y square plus 2z divided by 1 minus z square is equal to left hand side la irukkira addition terms on the right side la enna irukku product la irukka nama prove pananum. Okay, yes, we know that a plus b plus c is equal to 180 degree. Then a plus b we can write 180 minus theta. Okay, if in the tan of 180 minus theta we can write second quadrant la sin mattum dhaan positive a irukum, appa tan eppadi irukum minus la irukum, appa inga 180 irukadnala inda tan vandu change agudhu as it is appdi eludhitirukom. So idukana the shortcut enna rule abindradha naan modhalla inda unit beginning la naan apply pannirken. So first and the video neenga paarenga. Okay, yes. இப்ப ரெண்டு பக்கமும் நான் டேன் அப்ளை பண்றேங்க. டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி, இங்க டேன் ஆஃப் 180 மைனஸ் சி. அப்ப டேன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா பாத்தீங்கன்னா மைனஸ் டேன் தீட்டா, அப்ப மைனஸ் டேன் சி. ஓகே, இப்ப நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி, டேன் ஏ பிளஸ் டேன் பி டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஏ இன்டு டேன் பி. ஓகே, இப்ப இதை அப்படியே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 இன்டு டேன் சி, அப்போ மைனஸ் டான் சி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ டான் ஏ டான் பி டான் சி. ஓகே, இப்போ எல்லா டேர்மும் நான் இங்கே மைனஸில் இருக்கு இல்லையா, இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேங்க. அப்போ டான் ஏ ப்ளஸ் டான் பி ப்ளஸ் டான் சி இஸ் ஈக்குவல் டு டான் ஏ இன்ட்டு டான் பி இன்ட்டு டான் சி. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி நான் 2a 2b 2c எடுத்துக்கிறேன்னா, பிகாஸ் வி ஹாவ் த ரிசல்ட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ எல்லா டேர்ம் கூட நான் 2 மல்டிப்ளை பண்ணுறேங்க. 2a plus 2b plus 2c is equal to 360 degree. அப்ப 2a plus 2b we can write 360 minus 2c. நமக்கு tan of 360 minus theta is equal to minus tan theta. Okay, yes, இப்ப பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் tan apply பண்ற, tan of 2a plus 2b is equal to tan of 360 minus 2c. இங்க tan 2a plus tan 2b divided by 1 minus tan 2a into tan 2b which is equal to minus tan 2c. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 1 into minus tan 2c அதே தான் வரும். இங்கே இருக்கிற அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ tan 2a tan 2b into tan 2c, இந்த மைனஸ் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ tan 2a plus tan 2b plus tan 2c is equal to அப்படியே டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது ப்ராடக்டில் இருக்குது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், லெட் x இஸ் ஈக்குவல் டு tan 2a, y இஸ் ஈக்குவல் டு tan 2b அண்ட் z இஸ் ஈக்குவல் டு tan 2c. ஓகேங்களா, எஸ். tan 2a இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது ஃபார்முலா நமக்கு, 2 tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a. ஓகே, இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற tan 2a, அப்போ 2 tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a. இங்கே செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா b மட்டும்தான் நோட்டேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ ப்ளஸ் டேன், சாரி 2 tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் b ப்ளஸ் 2 tan c டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் c. இங்கே எல்லாமே ப்ராடக்டில் இருக்குது, அப்போ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள், சேம் டேர்ம் தான். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம tan 2a x-னு எடுத்துருக்கிறேன், tan 2b-ன்றது y-னு எடுத்துருக்கேன், tan 2c-ன்றது z-னு எடுத்துருக்கிறேன். அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள், 2x divided by 1 minus x square plus 2y divided by 1 minus y square plus 2z divided by 1 minus z square which is equal to 2x by 1 minus x square into 2y divided by 1 minus y square into 2z divided by 1 minus z square. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4. இஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பை பை 2, தென் ப்ரூவ் தட் சைன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சைன் 2a ப்ளஸ் சைன் 2b ப்ளஸ் சைன் 2c இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு
காஸ் ஏ காஸ் பி காஸ் சி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ கொடுத்துருக்குற எல்ஹெச்எஸ் சைன் டூ ஏ ப்ளஸ் சைன் டூ பி ப்ளஸ் சைன் டூ சி. இப்போ சம்லேருந்து ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த டூ சைன் டூ ஏ சைன் டூ பிக்கு ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ டூ சைன் ஆஃப் டூ ஏ ப்ளஸ் டூ பி டிவைடட் பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் டூ ஏ மைனஸ் டூ பி டிவைடட் பை டூ. ஓகே, இந்த சைன் டூ தீட்டா வி கேன் ரைட் டூ சைன் சி காஸ் சி. இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற டூ காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த டூ டூ கேன்சல் ஆகிடுமா? எஸ். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த காஸ் ஆஃப் டூ ஏ மைனஸ் பி பை டூ இந்த டூ டூ கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் டைம்ஸ் டூ சைன் சி காஸ் சி அப்படி எழுதிக்கிறேங்க. இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி எப்படி எழுதிக்கலாம்னா நைன்டி மைனஸ் சின்னு எழுதிக்கலாம். அப்போ டூ சைன் ஆஃப் நைன்டி மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் டூ காஸ் சி. இங்கே இந்த சைனுக்கு மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ சைன் ஆஃப் நைன்டி மைனஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். ஓகே, இங்கே சைன் ஆஃப் நைன்டி மைனஸ் தீட்டா வி கேன் ரைட் காஸ் சி. தேர் ஃபோர் டூ காஸ் சி இங்கே இருக்கிற காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் டூ காஸ் ஆஃப் இங்கே பாருங்கள் சைன் நைன்டி மைனஸ் தீட்டா. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற இந்த டூ காஸ் சி இங்கே இருக்கிற இந்த டூ காஸ் சி வந்து காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அகெயின் சம்லேருந்து நான் ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுறேன், ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ டூ காஸ் சி டூ இன்ட்டு காஸ் ஆஃப் இங்கே ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை டூ. அப்போ இங்கே எது கேன்சல் ஆயிடுது அப்படின்னா ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடுதுங்க. ஏ ப்ளஸ் ஏ டூ ஏ பை டூ இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி. அப்போ இந்த மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகிடுது. மைனஸ் பி ஆட் பண்ணும்போது மைனஸ் டூ பி பை டூ. அகெயின் இந்த டூ டூ கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ இந்த டூ இன்ட்டு டூ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஃபோர். காஸ் ஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட்டு காஸ் பி, தென் லாஸ்ட் காஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகே, தென் ஃபோர்த்தில் இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இங்கே காஸ் சின்னு இருக்கும். ஆக்சுவலி காஸ் சின்னு அந்த ப்ராப்ளத்தை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, அதனால் அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது இட் இஸ் எரர். ஸோ அது வந்து சைன் சி தான் வரும். ஓகே, ப்ரூவ் தட் காஸ் ஏ காஸ் டூ ஏ ப்ளஸ் காஸ் டூ பி ப்ளஸ் காஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் ஏ சைன் பி சைன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சின்ன மிஸ்டேக், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பை பை டூன்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பை பை டூ மைனஸ் சி. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த சம்லேருந்து ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ டூ இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அதே சின்ன இருக்குன்னா டூ ஏ ப்ளஸ் டூ பி டிவைட் பை டூ. அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே டைரெக்டாக நான் எழுதிட்டுருக்கேன். ஓகே, டூ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இன்ட்டு காஸ் டூ சிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. ஓகே, எஸ். இப்போ இந்த ஏ ப்ளஸ் பிக்கு என்ன மாற்றிக்கலாம் பாருங்கள், நைன்டி மைனஸ் சி. அப்போ டூ காஸ் ஆஃப் நைன் பை பை டூ மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. ஒரு இடத்துல நான் சைன் சி அப்படியே எழுதிக்கிறேன், இன்னொரு இடத்துல இந்த சிக்கு நான் ரீப்ளேஸ் கொடுத்துட்றேன். என்னென்னா பை பை டூ மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். இப்போ பாருங்கள் இந்த காஸ் நைன்டி மைனஸ் சி வி கேன் ரைட் சைன் சி. இந்த காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் ஒன் அப்படியே இருக்குது. இங்கே மைனஸ் சைன் சி இங்கே சைன் நைன்டி மைனஸ் தீட்டா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் ஒன்னு நான் ஃபஸ்ட்டில் எழுதிடுறேங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டூ சைன் சி காமனாக இருக்குது. ஏ இங்கே பார்த்துங்க ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இந்த காஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் சி. இந்த டூ வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டூ அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டூ சைன் சி இங்கே என்ன இருக்குன்னா டூ சைன் சி காமனாக வெளியே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் ஒன்னை நான் ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேங்க. ஓகே, அப்போ இங்கே ஒன் ப்ளஸ் இந்த டூ சைன் சி இங்கே இருக்கிற இந்த டூ சைன் சி நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் டேர்ம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகே, இங்கே இருக்கிற இந்த மைனஸ்
cos of a plus b. இப்ப திரும்ப நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன், cos c minus cos d. ஓகே, அப்ப 2 sin of c plus d divided by 2 sin of d minus c divided by 2. அப்ப 2 sin of a minus b plus a plus b divided by 2 into sin of d. d னா இங்க என்ன இருக்குன்னா a plus b ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க மைனஸ் ஏ பிளஸ் பி, அப்போ மைனஸ் ஏ பிளஸ் ஏ கெட் கேன்சல், பி பிளஸ் பி 2b பை 2, இங்க பிளஸ் மைனஸ் பி பிளஸ் பி கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2a பை 2, இங்க 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலி வி கேன் ரைட் 1 பிளஸ் இந்த 2 முன்னாடி மல்டிப்ளை பண்ணோம்னா 4 ஆகிடும். ஃபஸ்ட்டு சைன் ஏ, அப்புறம் சைன் பி, லாஸ்ட்டு சைன் சி, விச் இஸ் ஈக்குவல் டு RHS. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5. இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் அண்ட் இஃப் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு பை பை 2, தென் ப்ரூவ் தட் காஸ் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இங்கே பாருங்கள், இது ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா பி பிளஸ் சின்னா இருக்குன்னா நமக்கு 90 டிகிரியாக இருக்கணும், பிகாஸ் சம் ஆஃப் த ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து என்ன இருக்கும், 180 டிகிரி. அப்போ B plus C is equal to 90 degree. இப்போ LHSனை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சி. ஓகே, இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு நமக்கு ஒரு ஃபார்மில் தெரியும், 1 ப்ளஸ் காஸ் 2 பி பை 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் 2 சி டிவைடட் பை 2. ஓகே, இதை செப்பரேட்டாக பண்ணிக்கணும், 1 பை 2 ப்ளஸ் காஸ் 2 பை 2 2 பி பை 2 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் காஸ் 2 சி பை 2. இங்கே பாருங்கள், இந்த ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் வந்து 1. ஓகே, ப்ளஸ் இந்த 2 காமனாக எடுத்துறேன், அப்போ அந்த 1 பை 2 காமனாக வெளியே எடுத்துனா இங்கே என்ன இருக்குது, இந்த காஸ் 2 பி ப்ளஸ் காஸ் 2 சி. இப்போ சம்ல இருந்து ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ண ஃபார்முல தெரியுமா உங்களுக்கு, அப்போ இந்த 1 ப்ளஸ் 1 பை 2 அப்படியே வச்சுக்கிறாங்க. இப்போ சம்லேருந்து ப்ராடக்ட் 2 காஸ் ஆஃப் 2 பி ப்ளஸ் 2 சி டிவைடட் பை 2 இன்டூ காஸ் ஆஃப் 2 பி மைனஸ் 2 சி டிவைடட் பை 2. இந்த நியூமரேட்டரில் 2 காமனாக வெளியெடுத்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆகிடுங்க. அப்போ 1 ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு 2 காஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி காஸ் ஆஃப் பி மைனஸ் சி. இந்த பி ப்ளஸ் சியோட வேல்யூ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா 90 டிகிரின்னு இருக்குது. அப்போ காஸ் 90, காஸ் 90யோட வேல்யூ வந்து 0. அப்போ 0 கூட மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் எனக்கு ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அப்போ ரைட் சைட்லேருந்து எனக்கு விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் ஏ RHS. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்டிஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் சி வி கேன் ரைட் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே 1 ப்ளஸ் 1 2, இங்கே மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டுனா மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 1 லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்துருங்க, இந்த சைன் ஸ்கொயர் பி காஸ் சைன் ஸ்கொயர் சி ரைட் சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி. அப்போ 2 மைனஸ் 1 1, தேர் ஃபோர் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன், காஸ் பி மைனஸ் காஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 ரூட் 2 காஸ் பி பை 2 சைன் சி பை 2 நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3.7 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷனோட ரிசல்ட் என்னென்னா, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி மைனஸ் காஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 4 இன்ட்டு காஸ் ஏ பை 2 ப்ளஸ் சரி இன்ட்டு காஸ் பி பை 2 இன்ட்டு சைன் சி பை 2 நமக்கு ரிசல்ட் இருக்குதுங்க. அந்த ரிசல்ட் நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். ஸோ தட்ஸ் வை வி கேன் ரைட் இயர் வி நோ தட். இப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, அப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்கள், காஸ் 90 ப்ளஸ் காஸ் பி மைனஸ் காஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏ பை 2 90 பை 2 காஸ் பி பை 2 சைன் சி பை 2. அப்போ 45 காஸ் 45யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 பை ரூட் 2. அப்போ இங்கே இருக்கிற இந்த காஸ் 90யோட வேல்யூ வந்து இங்கே 0 ஆகிடும். அப்போ காஸ் பி மைனஸ் காஸ் சி LHS நமக்கு கிடச்சிச்சு. இப்போ ரைட் சைடில் இந்த மைனஸ் 1 இந்த 4 அப்படியே வச்சுக்கிறாங்க, ஒரு 2 இன்ட்டு 2 எழுதிக்கலாம், 2 இங்கே அப்படியே எழுதிட்டு 2 வி கேன் ரைட் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா, இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 கேன்சல் ஆகிடும், இன்ட்டு காஸ் பி பை 2 இன்ட்டு சைன் சி பை 2.
அப்போ நம்மளோட ப்ரூப் என்னென்னா காஸ் பி மைனஸ் காஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ரூட் டூ காஸ் பி பை டூ சைன் சி பை டூ. இதுதான் ஆர்ஹெச்எஸ். ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.8க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் எ கிரேட் டைம். பை பை.